அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா, இந்த ஒரு காணொலியில மிக மிக சந்தோஷமான செய்திகளை தான் நம்ம பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லா, காசாவிலிருந்து இரண்டு நற்செய்திகள் வந்திருக்கு. காசா மக்கள் சந்தோஷத்துல துள்ளி குதித்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. அந்த விஷயங்கள் காரணம் ஈரானுடைய தாக்குதலாக இருக்கு. அதனால இன்னைக்கு காசால பெரிய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து ஈரானுடைய பதிலடி தான் வந்து கடுமையாக போய் கொண்டிருக்குது. நம்ம கடந்த ரெண்டு வீடியோலயே அதை பத்தி பேசியிருக்கோம். எப்போ போய் இவங்க டமாஸ்கஸ்ல ஈரானுடைய தூதரகத்தை தாக்கினாங்களோ அப்ப இருந்தே ஒரு பதட்டமான நிலைமையை தான் ஈரான் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனாலும் எல்லாரும் விதவிதமாக ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க, கண்டிப்பா தாக்குவாங்க, ஆனா உள்ளக்குள்ள தாக்க மாட்டாங்க, அது பெருசா இருக்காது, இஸ்ரேல்னா அவங்களும் பயந்துப்பாங்கலாம் பேசினாங்க. எதுவுமே இல்லை, அப்படி ஒரு அடி அடிச்சிருக்காங்க. இப்ப பார்க்கும்போது அந்த வீடியோலாம் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் போன வீடியோலயே அதோடைய லிங்க் எல்லாம் கொடுத்துருந்தோம். நம்ம நேரடியா போட முடியாது, நீங்க கிளிக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு தாக்குதலை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்ப ரொம்ப ரொம்ப நல்ல செய்தி சொல்லணும்னு சொல்லி பார்த்தா, இத்தனை நாள் கழிச்சு இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே சொன்னா இந்த காசா போர்ல தாக்குதல் நடத்தாத நாளே இல்லை. இத்தனை நாள்லயே பார்த்தா காசா போர்ல தாக்குதல் வான் தாக்குதல் நடத்தாத நாளே இல்லைன்னு சொல்லலாம். அங்க மக்கள் கொத்து கொத்தாக இறந்துட்டு இருந்தாங்க. ஆனா வந்து பார்த்தா அந்த தற்காலிக போர் நிறுத்தத்தின் போது மட்டும்தான் வான் தாக்குதல் பண்ணாம இருந்தாங்க, மத்த நாள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நேற்றுல இருந்து பார்த்தா இதுவரையும் வந்து எந்த ஒரு வான் தாக்குதலும் காசாக்குள்ள நடக்கல அப்படிங்கக்கூடிய நற்செய்தி வந்திருக்கு. மாஷா அல்லாஹ், அதாவது வந்து ஈரான் வந்து தாக்குறதுனால அவங்களால எந்த பக்கமுமே திரும்ப முடியல, காசாவை கூட வந்து தாக்கக்கூடிய நிலைமையில அவங்க இல்ல. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த போர் விமானங்கள்லாம் இருக்கும் பாருங்க, அந்த F-35 போர் விமானங்கள் அதெல்லாம் காசாக்குள்ள வச்சிருந்தாங்க. அங்கெல்லாம் வச்சுட்டு தான் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, காசா மக்களை போட்டு கொண்டு குவிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த போர் விமானத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க, இங்க வந்து ஃபர்ஸ்ட் வைங்க, நமக்கு தான் தேவைப்படுது, ஈரான் அடிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளம்பி போயிருக்கு நைட்டோட நைட்டா. இப்ப பார்க்கும்போது அங்க போர் விமானமும் இல்லை, அங்க மக்களையும் வந்து பார்த்தா எந்த வான் தாக்குதலும் செஞ்சு ஒரு மனிதர்கள் கூட சாகல அப்படிங்கக்கூடிய நல்ல செய்தி வந்திருக்கு. இத்தனை நாளுக்கு அப்புறம் அந்த மக்களுக்கு இப்ப பார்த்தா ஒரு நாள் நிம்மதி கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனா இதுல ஒரு பெரும் கேள்வி இருக்கும், எதற்கு இப்ப அவங்க வந்து போர் விமானத்தெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க? வெறும் சேஃப்டிக்காக எடுத்துட்டு போயிருக்காங்களா, அப்படி இல்லை வந்து திருப்பி தாக்குதல் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருக்காங்களா அப்படிங்கக்கூடிய கேள்விதான். ஏன்னா ஈரான் வந்து இஸ்ரேலுடைய கப்பலை ஈரானுக்கு கொண்டு போனாங்க கடத்திட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, லைனா தாக்குதல் ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரோன் தாக்குதலை அனுப்புனாங்க, 500 ட்ரோன்கள் கிட்டத்தட்ட அனுப்பிட்டாங்க, 300ன்னு சில சேனல்ல சொல்றாங்க. அது எவ்வளவு இருந்தாலும் சரி, 100 கணக்கான ட்ரோன்களை அனுப்பி, ட்ரோனுக்கு பின்னாடி பேலஸ்டிக் மிசைல்களை அனுப்பி, அதுக்கு பின்னாடி குரூசைல் மிசைல் அனுப்பி, இப்படி 3 தாக்குதலை தொடர்ந்து செய்யும் போது அவங்களோட சேர்ந்து ஈராக்கிய குரூப்பும் அதுக்கப்புறம் வந்து ஹவுதீஸும் சேர்ந்து நாலாபுரமும் நேற்று இரவு முழுவதும் தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதல் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு வரும்போது பார்க்கும்போது 2 விமான தளங்களையே அழிச்சாங்க. எந்த தளங்களை உபயோகப்படுத்தி இவங்க பாம்பு போட்டுட்டு இருக்காங்களோ காசா மேல, அது எல்லாமே வந்து என்ன பண்ணாங்க, அந்த 2 தளங்களையெல்லாம் அழிச்சாங்க. எல்லாவற்றையும் பண்ணிட்டு கடைசியா என்ன அறிவிச்சிருக்காங்க ஈரான்னா, இது வந்து நாங்க இதோட நிறுத்துறோம், நாங்க இன்னி தாக்கல, நீங்க தாக்குனதுக்கு நாங்க பதில் கொடுத்துட்டோம், டமாஸ்கஸ்ல நீங்க பண்ணதுக்கு நாங்க கொடுத்துட்டோம், இன்னி நீங்க வந்து இதுக்கு பதில் கொடுக்கறோம்ட்டோ இல்ல மறுபடியும் தாக்குனாவோ நாங்க கண்டிப்பா நிச்சயமா என்ன பண்ணுவோம், இப்ப என்ன பண்ணிருக்கோமோ அதெல்லாம் வெறும் சாம்பிள் தான், உங்களை நாங்க விட மாட்டோம், மறுபடியும் இதைவிட கடினமான தாக்குதலை செய்வோம்னு சொல்லி ஈரான் இப்போது நிறுத்தி வச்சிருக்குது. ஈரான் நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த சமயத்துல அந்த போர் விமானங்கள்லாம் இஸ்ரேல்ல இருக்கே, அந்த இஸ்ரேல்ல எதற்காக அந்த போர் விமானங்கள் இருக்குது, அப்ப பதில் தாக்குதல் செய்ய போறாங்களா இஸ்ரேலு அப்படி மட்டும் அவங்க செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நேற்று இரவுல இருந்து இதுவரையும் நடந்ததெல்லாம் சும்மானு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல் மட்டும் தாக்கிட்டா ஈரான் இனி சும்மா விட மாட்டாங்க, காசா பக்கமே வந்து இஸ்ரேல் திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு ஈரான் வச்சு செஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆயுத பலம் அவங்களிடத்துல இருக்குது. இந்த நிலைமையிலதான் நம்ம போன வீடியோலயே கூட சொல்லியிருந்தோம், ஜோ பைடன் தொடர்ந்து அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்காரு நெத்தன்யாவுக்கு, நீங்க வந்து மறுபடியும் தாக்குதல் செய்து ஆரம்பிச்சு வச்சிடாதீங்க, இப்போதைக்கு நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா இஸ்ரேல் இப்ப என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய பெரிய கேள்வி இருந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் கூட விமானத்தை அனுப்பாம ஊருக்குள்ள கொண்டு வந்து விமானத்தை எல்லாம் வச்சுட்டு இருக்காங்களே, ஈரானுக்கு பதிலடி கொடுக்க போறாங்களா? ஏன்னா பெரும் சேதத்தை அவங்க சந்திச்சிட்டாங்க, இன்னைக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க, எந்த ஊடகத்திலையும் உள்ளக்குள்ள என்ன நடந்துச்சு, யார் செத்தா, என்ன டேமேஜ்
மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நியூஸில் மட்டும் போட்டிங்கன்னா அவ்வளோதான் உங்கள் கதை முடிஞ்சிடும் சொல்லிட்டு இஸ்ரேல் இஸ்ரேலுடைய ஊடகங்களுக்கு சொல்லிட்டாங்க. இஸ்ரேல் இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்களுக்குமே சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு தான் தெரியுமோ தவிர இஸ்ரேலுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாது. ஏன்னா வந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு விஷயம் போகணும்னா கூட அது நியூஸில் வரணும். அப்படி போகும்போது என்ன ஆயிரும்னா அது மக்களுக்கு நடுவில் ஏற்கனவே நிறைய கொந்தளிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு, அது பிரச்சனையை கொடுக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து விஷயங்கள் வெளியே வரவிடாத மாதிரி தடுத்து வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தா அயன்டோமுடைய அந்த ஏவுகணை தாக்குதல்லாம் இருக்கு பாருங்க, அந்த விஷயம் தீர்ந்து போச்சாமா, அதாவது தடுக்கிறதுக்கான அந்த ஏவுகணைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த அயன்டோம் வந்து ஆரம்பத்துலேருந்தே ரொம்பவே அடி வாங்கிட்டு தான் இருக்குது. ஆரம்பம் ஃபர்ஸ்ட் தடவை வந்து பார்த்தாவே அக்டோபரையிலே ஹமாஸுடைய தாக்குதலில் அயன்டோமுடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஹமாஸ் ஹேக் பண்ணாங்க, இஸ்புல்லா ஹேக் பண்ணாங்க. இஸ்புல்லா வந்து நேற்று கூட வந்து 40 ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் ஏவியிருக்காங்க. அந்த 40 கூட யாரால தடுக்க முடியல, அந்த அயன்டோமால தடுக்க முடியல, ஒரு சிலதை தவிர மற்ற எல்லாமே இஸ்ரேலை போய் சென்றடைந்திருக்கு. அதே மாதிரி தான் நேற்று அனுப்பப்பட்ட ட்ரோன்களும் அதே மாதிரி போய் இஸ்ரேலை சென்றடைந்திருக்கு. இப்போ அனுப்பப்பட்ட எல்லா ஏவுகணைகளும் இஸ்ரேலில் பெரும் தாக்கத்தை கொடுத்துருக்கு. இந்த சமயத்தில் எல்லாருடைய கேள்வி என்ன வரும்னா அயன்டோம் என்ன ஆச்சுன்னு வரும்ல, அதுக்கு பதில் அதில் இருக்கக்கூடிய ஆனால் அதுலேருந்து தாக்குதல் செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே அது வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கு, அது வந்து எதிர்த்து தாக்குதல் செய்யறதுக்கு தகுதி இல்லாத நிலைமையில இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அதை தாக்க முடியாத அளவுக்கு இப்போது ஈரான் தொடர்ந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அதனாலதான் அந்த சேதத்தை ஒரு பக்கம் வந்து ஊடகத்துல மறைக்க சொல்லிட்டும் இன்னொரு பக்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்க்கும்போது எங்களுடைய அயன்டோம் இப்போ வந்து ஒர்க் பண்ற நிலைமையில இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த அயன்டோமுக்கு இவங்க கொடுத்த சர்டிபிகேட்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும், அதாவது இவங்க வந்து டெஸ்ட் பண்ணதுல இதுவரையும் 100%க்கு 90% அது வந்து தேர்ச்சி பெற்றிருக்காமா. 100%க்கு 90%னா இதை விட பெஸ்டான ஒரு மிஷினே இருக்காது, 90% வந்து தேர்ச்சி பெற்றிருக்கு, அந்த அளவுக்கு அழிச்சிரும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எந்த கிளைமேட்ல வேணா செயல்படும்னு சொல்லியிருந்தாங்க, அது மழையோ வெயிலோ பனியோ அது பகலோ இரவோ எல்லா நேரத்திலையும் அது செயல்படும். அதே மாதிரி தரையில மட்டும் இல்ல நீருக்குள்ள கூட எங்களுக்கு செயல்படும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்க, எல்லைகள்ல கொண்டு போய் நிறுத்தி வச்சு எந்தெந்த இடம்லாம் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கோ எந்தெந்த இடத்துல எல்லாம் தாக்குதல் வரும்போதே தடுக்க வேணுமோ அங்கேயெல்லாம் நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த அயன்டோமுக்கு எவ்வளவோ விஷயங்களே அவங்க சொல்லி வச்சிருந்தாங்க. அது எல்லாமே இப்ப பார்க்கும்போது அவங்க வாயாலேயே எங்களுக்கு அதுல தாக்குறதுக்கு எதுவுமே இல்லை, இப்ப அதை தாக்குறதுக்கு தேவையான ஏவுகணை இல்லாதனால அதை கொண்டு இப்போது அவங்க பலன் பெற முடியல அப்படிங்கிறதை தான் அவங்க மறைமுகமா சொல்றாங்க. அவங்க இப்படி சொல்றாங்கனாவே தெரிஞ்சுக்கலாம் இனி அடிச்சாலும் நாங்க அடி வாங்கிதான் ஆகணும், இப்ப அடிச்ச அடியே எங்களுக்கு வந்து பெரும் சேதத்தை கொடுத்துருக்குது அப்படிங்கறதான் வந்து மறைமுகமாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல காசா மக்கள் துள்ளி குதிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அடிச்சனால இவங்களுக்கு வந்து எந்த ஒரு தாக்குதலும் இல்லாம இருந்த சமயத்துல இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு சுவரை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துல வந்து மக்கள் அடிச்சு நொறுக்குறாங்க, அடிச்சு நொறுக்கிட்டு வந்து அதை இழுத்துட்டு வரக்கூடிய காட்சிகள்லாம் வந்து இன்னைக்கு வீடியோ வந்திருக்கு. அந்த மக்களும் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப நாள் கழிச்சு யாராவது உதவி செய்வாங்களான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்துல இப்படி தாக்கியிருக்காங்களா ஈரானுன்னு சொல்லிட்டு சந்தோஷம் அடைந்திருக்காங்க. 1976 அப்புறம் பார்த்தா இப்படி ஒரு தாக்குதலே நடக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. இதுதான் முதல் தடவை நேரடியாக இஸ்ரேலை தாக்குறது. எவ்வளவுதான் ஒரு வாரம் ஏற்பாடு பண்ணி வச்சாலும் இஸ்ரேல் ஈரானுடைய அடியிலேருந்து கண்டிப்பா தப்பிக்கவே இல்லை. நல்ல பலத்தை அடி வாங்கிட்டு நாங்கள் அடி வாங்கல, எங்களுக்கு சேதம் ஏற்படலை, ஊடகத்திலேயே நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சாம்பிளான வீடியோவை நாங்கள் அடி வாங்கலைங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல ஹமாஸ் தலைவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்க காசாலிருந்து ஏதாவது தகவல் வந்திருக்கான்னு பார்க்கும்போது ஹமாஸுடைய தலைவர்ல ஒருத்தங்க, அதுவும் சர்வதேச மட்டத்துல ஹமாஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய காலித் மிசல் அவர்கள் வந்து அவர்கள் ஒரு எச்சரிக்கையான ஒரு தகவலை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க. இவர்களை பத்தி பேசும்போது போர் ஆரம்பித்த போது வந்து காசா போரை கண்டித்து வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்த போது வந்து பார்த்தா அவங்க வந்து ஆன்லைன்ல ஜூம் மூலமாக வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் இப்பதான் வந்து பேசுறாங்க. இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, இப்பதான் அடுத்த ரவுண்டே வந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேச்சுவார்த்தையானது ஒரு முடிவை எட்டுறதே இல்லை, பேச்சுவார்த்தை முடிவை எட்டவில்லை அப்படின்னு சொல்லிட்டாவே அடுத்து ரஃபாவை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இதோட வந்து முடிய போறதில்ல, எப்படி உங்களை வடக்குலேருந்து வெளியேற்றணுமோ தெற்குலேருந்து வெளியேற்றணுமோ அதே மாதிரி உங்களை ஒட்டுமொத்தமாகவும் வெளியேற்றுவோம் அப்படிங்கிறதே சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஈரானுடைய தாக்குதலையும் குறித்து அவங்க அப்படியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு வந்து யூகிக்கப்படுகிறது. ஹமாஸும் வந்து தயாராகத்தான் இருக்கிறாங்க இஸ்ரேலை வந்து ஒரு கை பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத இந்த அறிவிப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த செய்திகள். இந்த நிலைமையில நீங்க என்ன நினைக்கிறீங்க, இஸ்ரேல் திருப்பி வந்து ஈரானை தாக்கி இந்த போரை தொடங்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஜோ பைடன் அவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க,
நீங்க மறுபடியும் போய் தாக்கி வச்சிடாதீங்க, நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்களே, அதனால அவங்க மறுபடியும் ஆரம்பிக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த அப்டேட்டோட அடுத்த காணொலியில பாக்கலாம். தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.